எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி சமையல்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ வருஷப்பருப்பு வருது. வருஷப்பருப்புக்கு ரொம்ப ஸ்பெஷல் வந்து கோழி. அந்த கோழியை வந்து எப்படி செய்யறது, என்னென்ன தேவைங்கிறத வீடியோக்குள்ள வாங்க. கோழிக்கு தேவையான பொருள் 200 கிராம் மைதா, 1 கப் தேங்காய், 1/2 கப் வெல்லம், 4 ஏலக்காய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி செய்யறதுங்கிறத வீடியோக்குள்ள வாங்க. பாகுக்காக ஒரு ஏனை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். வடிகட்டிட்டு திருப்பி நான் ஆரம்பிக்கும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் தண்ணி ஊற்றி இது பாருங்க பாகு காய்ச்சிட்டு வடிகட்டிட்டேன். மறுபடியும் நான் அடுப்பில் வைக்கும்போது திருப்பி உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இப்போ வடிகட்டின அதே ஏனத்தையே ஊற்றிருக்கேன். வடிகட்டின வெள்ளத்தையும் இதை பாருங்க அந்த வெள்ளத்தண்ணியும் ஊற்றிட்டேன். இதில் சும்மா 4 ஏலக்காயை பொடி பண்ணி அதுலேயே போடுறேன். இப்போது இது வந்து பாகு இதெல்லாம் இதுக்கு பதம் கிடையாது. 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் தேங்காயை போட்டு நான் பூர்ணத்தை பண்ணும்போது நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். பாருங்கள் கொதிச்சிடுத்து, பாகு கொதிச்சிடுத்து, பதம்லாம் கிடையாது, சும்மா கொதிச்சா போதும். இப்போ இந்த தேங்காயை அதில் கொட்டிட்டேன். ஏலக்காய் தான் முன்னாடியே போட்டாச்சு. இப்போது இதை வந்து 5 நிமிஷம் இதை பிரட்டணும். பிரட்டிட்டு திருப்பி உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை பாருங்க 5 நிமிஷம் தான் நான் கலரியிருக்கேன். இதை ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பூரணத்துக்கு வந்து கடலப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு அதை மசித்து இதோட கலப்பாங்க. அது வந்து எல்லா அது வந்து நிறையா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது செய்வாங்க. ஆனால் வெறும் பூரணம் வச்சு நம்ம போலி பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படிங்கிறத இதை முடிச்சுட்டு அடுத்தது உடனே காட்டுறேன் உங்களுக்கு. பூரணம் ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் தான் கலரியிருக்கேன். ரெடி ஆஃப் பண்ணிடுறேன், அப்புறம் காட்டு. இதை பாருங்க தண்ணி எல்லாம் வடிஞ்சிடுச்சு. இப்படி தான் இருக்கணும், தளராக இருக்கணும், கெட்டியாக ஆகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கலரினிங்கன்னு வச்சுங்க அப்படியே உருண்டையாக கெட்டியாகிடும், அது வேண்டாம். இப்படி தளர்ச்சியாக இருக்கணும். தண்ணியும் இல்லாத இந்த தளர்ச்சி தான் உங்களுக்கு சாஃப்டாக கொடுக்கும். அதுக்கு தான் இது பாருங்கள் முடிச்சிட்டேன். இதை பாருங்க இந்த 200 மைதா காட்டினில் அந்த மைதாவை இது பண்ணிட்டேன். இதுக்கு இப்போ பிசைய போகிறேன். இதுக்கு நம்ம தித்திப்பு வைக்க போகிறோம். அதனால் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க, ரொம்ப உப்பு வேண்டாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. இப்போது இதில் 2-3 ஸ்பூன் எண்ணெய். எதுக்காக அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த எண்ணெய் வந்து நம்மளை சாதாரணமாக மைதா மாவு வந்து இழுபடும். ஆனால் இந்த எண்ணெய் ஊற்றி பிசையும் போது என்னென்னா கொஞ்சம் சாஃப்ட்டு கொடுக்கும். டக்கு டக்குன்னு நீங்கள் ஒத்த கையாலேயே அப்படியே பிச்சுடலாம், அந்த அளவுக்கு சாஃப்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் இந்த எண்ணெய். இதை இப்போ பிசைஞ்சிட்டு உங்களுக்கு அந்த பதத்தை காட்டுறேன். இந்த பாருங்க சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிசையிறது இல்லை. நம்ம அப்பளம் குழம்பில இட போகிறதில்ல. உருண்டை உருட்டி கையாலேயே எண்ணெய் தொட்டு தட்டிட்டு பூரணத்தை வச்சு இப்போ பண்ண போகிறோம். அதனால் இது கொஞ்சம் நம்ம தளராக பிசைஞ்சிக்கணும். இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், நெகிழ்ச்சா இதை மாதிரி தளராக பிசைஞ்சிக்கணும். 1/2 மணி நேரம் ஊறணும். இது ஊறிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும். ஊறிட்டு நான் செய்யும்போது திருப்பி உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், எவ்வளோ பண்ண போகிறோமோ அந்த உருண்டையை கரெக்டாக பூர்ணத்தை உருட்டி வச்சுங்க. அதே மாதிரி நம்ம பிசைஞ்ச மைதா மாவையும் கரெக்டாக உருட்டி வச்சுங்க. அப்போ தான் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். நான் வந்து ஒரு பால் பாக்கெட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு கையால் தான் இது, அதனால தான் கொஞ்சம் தளர பிசைஞ்சிக்கங்கன்னு சொன்னது அதுதான். கையால் அப்படியே பிசைஞ்சிட்டு நம்ம பூர்ணத்தை வச்சு அப்படியே இது பண்ண வேண்டியதான். வச்சு நான் அடுப்பில் போடும்போது உங்கள்கிட்ட தோசைக்கல்ல போடும்போது காட்டுறேன். இதை பாருங்க இப்படி வச்சு இதே மாதிரி மூடிட்டு இதே மாதிரி மூடிட்டு திருப்பி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு நம்ம இதே மாதிரி இட்டுக்க வேண்டியதான். இப்போ வெறும் பூர்ணம் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாவு வந்து மைதா மாவு மேலே இருக்கிற மைதா மாவு வந்து சாதாரணமாக தான் நம்ம இப்போ பிசைஞ்சிருக்கோம். உள்ளே இருக்கிற அந்த பூர்ணம் தான் டேஸ்ட்டை கொடுக்கும். அப்போ அந்த பூர்ணம் வந்து கொஞ்சமாவது தித்திப்பு இருக்கணும். நம்ம கடலப்பருப்பெல்லாம் கலந்து வச்சிட்டோம்னா தித்திப்பு குறைஞ்சிரும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம வெறும் பூர்ணமாக வச்சுருக்கேன். இதை பாருங்கள் இதே மாதிரி தட்டியாச்சு. இப்போ அடுப்பில் போட வேண்டியதுதான் பாக்கி. பாருங்கள் அடுப்பில் போட்டுட்டு உங்கள்கிட்ட தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் போட போகிறேன். நீங்கள் நெய் பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் நெய் பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் நெய்யையும் போட்டு நம்ம பண்ணலாம். ஏன்னா நெய் போட்டால் ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நெய் கொஞ்சம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எண்ணெயில் பண்ணுறேன். திருப்பி போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்.
இந்த பாருங்க இதே தான், இந்த ரோஸ்டாக வந்துருச்சா, சரியாக போச்சு. இப்படி தான் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ எண்ணெயோ நெய்யோ எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் அகலப்படுத்த கூட அகலப்படுத்திக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இந்த பாருங்க நான் எடுத்துகிட்டு திருப்பி காட்டுறேன்.